ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் ஆன் ருபீஸ் எயிட் தௌசண்ட் அட் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் பெர் ஆனோ ஃபார் டூ இயர்ஸ் ஃபோர் மந்த் காம்பவுண்டட் ஆனுவலி ரூபாய் எட்டாயிரத்துக்கு ஆண்டுக்கு பதினஞ்சு சதவீதம் வட்டி விகிதத்தில் ரெண்டு ஆண்டு மற்றும் நான்கு மாதத்துக்கான கூட்டு வட்டியை காண்க கொஸ்டின் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரின்ஸிபல் வேல்யூ எட்டாயிரம்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அசல் வந்து எட்டாயிரம் ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம்னு எத்தனை கொடுத்துருக்காங்க பதினஞ்சு சதவீதம்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் நாலு மாதத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கண்டுபிடிக்கணும் ஓகேயா இப்போது அது கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் உண்டு ஃபார்முலா மெத்தட் உண்டு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு பண்ணலாம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இந்த கொஸ்டினை வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல நம்ம பார்க்க போகிறோம் ஓகேயா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பிரின்ஸிபல் வேல்யூ வந்து அசல் வந்து எட்டாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தானா அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி சதவீதம் என்னன்னு கொடுத்துருக்காங்க பதினஞ்சு பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க பதினஞ்சு சதவீதம்னு கொடுத்துருக்காங்க அடுத்த ஆண்டு பார்த்தோன்னா ரெண்டு இயரும் நாலு மாதோன்னு கொடுத்துருக்காங்க இப்போது ரெண்டு வருஷம் நாலு மாதம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதை ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் இதில் இப்போ ஃபார்முலா மெத்தடில் உண்டு ட்ரிக்கும் உண்டு நம்ம இப்போ ட்ரிக்கில் அதை பாக்குறது அப்படினால ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒன் இயருக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த அடுத்த இயருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த நாலு மாதம் அப்படி சிப் ஸ்ப்ளிட் பண்ணி அடிக்கும் பிரித்து பிரித்து அடிக்கும் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு ஒன் இயருக்கு நம்ம எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் மொத்தம் எத்தனை ரூபாய் எட்டாயிரம் இன்ட்டு ஒரு வருஷத்துக்குன்னு நடக்கும்போது இந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் பதினஞ்சு பை பெர்சன்டேஜ் பர்சன்டேஜ்னா என்னது டிவைடிங் பை ஹண்ட்ரட் தானா அப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ ரூபாய் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த சீரோ இந்த சீரோ இந்த சீரோ வெட்டி போகுமா அப்போ என்ன வரும் எண்பது இன்ட்டு பதினஞ்சு வரும் அப்போது இதை ரெண்டே மல்டிப்ளை பண்ணுங்க என்ன வரும் பெருக்கணும் பெருக்கும்போது என்ன வரும் சீரோ ஜீரோ ஒன் டூ எத்தனை ஆயிரத்தி இருநூறுரூவா வரும் தானா அடுத்து என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு பார்த்தாச்சு இனி அடுத்த வருஷத்துக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த எட்டாயிரத்தையும் இந்த ஆயிரத்தி இருநூறையும் என்ன பண்ணணும்னா பெரு கூட்டணும் ஓகேயா கூட்டினா என்ன வரும் தொழ ஒன்பதனாயிரத்தி இருநூறுன்னு வரும் தானா அதுக்கு கூட என்ன பண்ணணும் இந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் வட்டியை வந்து இம்மல் பெருக்கணும் என்ன வரும் பதினஞ்சு பை

இன்னும் என்ன பண்ணணுன்னா இந்த இப்போது ரெண்டு வருஷத்துக்கு நம்ம கண்டாச்சு தானா இப்போது ஒரு வருஷத்துக்கு தான் பார்த்தாச்சு அடுத்த வருஷத்துக்கு பார்த்தாச்சு அடுத்து என்ன இருக்குது நாலு மாதம்னு இருக்குது நாலு மாதத்துக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா நாலு மாதம்னா எத்தனை பதினஞ்சு பர்சன்டேஜ் வட்டி வராது ஓகே இதை ரெண்டையும் ஃபஸ்ட்டு பேருக்கணும் கூட்டணும் கூட்டினா என்ன வரும் இப்போ தொலை ஒன்பதனாயிரத்தி இருநூறையும் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பதையும் வந்து கூட்டுங்க என்ன வரும் ஜீரோ எட்டு அஞ்சு பத்தாயிரத்தி அஞ்சூற்றி எட் எண்பது ரூபா பத்தாயிரத்தி அஞ்சூற்றி எண்பது ப்ளஸ் எத்தனை ரூபா வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே எத்தனை இருக்குது நாலு மாதம் நாலு மாதம்னா வருஷ கணக்கு எடுத்தோன்னா அது என்னது டிவைடட் பை டுவெல் ஓகேயா இன்டூ இந்த எத்தனை பெர்சன்டேஜ் வட்டி இங்கே பதினஞ்சு ஓகேயா புரிஞ்சா இப்போது இதை கேன்சல் பண்ணுங்கள் ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் த்ரீ ஃபோர் சார் டுவெல் தானா அடுத்து ஒன் த்ரீ இஸ் த்ரீ ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் அப்போ எத்தனை கிடச்சி அஞ்சு பர்சன்டேஜ் வட்டி தான் கிடச்சி அப்போ அதை வந்து இங்கே போடணும் அஞ்சு பர்சன்டேஜ் வட்டின்னா அஞ்சு பை என்னது நூறு அப்போ இதில் ஒரு சீரோ இதில் ஒரு சீரோ வெட்டி போகுமா ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் டூ அடுத்து ஒன் டூ இஸ் டூ ஃபைவ் சார் டென் டூ சார் ஃபோர் பேலன்ஸ் ஒன் நைன் அப்போ எத்தனை கிடச்சி அஞ்சூற்றி இருபத்தி ஒம்பது ரூபான்னு கிடச்சி அப்போ நாலு மாதத்துக்கு எத்தனை கிடச்சி அஞ்சூற்றி இருபத்தொம்பது ரூபா அப்போ நம்ம மொத்தமாக இப்போ ரெண்டு வருஷம் நாலு மாதத்துக்குனாக்கும் நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த மூணு வேல்யூவையும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட்டணும் அப்படின்னா நமக்கு இதுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா நமக்கு கிடைக்கும் ஓகே கூட்டு கூட்டு வட்டி என்ன அப்படின்னு உள்ளது நமக்கு கிடைக்கும் அப்போ என்னது ஆயிரத்தி இருநூறும் ப்ளஸ் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ப்ளஸ் அஞ்சூற்றி இருபத்தி ஒம்பது இவ்வளோத்தையும் கூட்டுருங்க கூட்டுனா என்ன வரும் ஒன்பது ரெண்டு பத்து ஆறு எல்லாட்டு ஒன்பது பத்து பதினொன்று ரெண்டு மூணு அப்போ மூவாயிரத்தி நூற்றி ஒம்பது கிடச்சி ஓகேயா இது தான் கூட்டு வெட்டி ஆன்சர் ஓகேயா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் கிடச்சி ஓகேயா